Hi friends, good morning. மறுபடியும் உங்களை இந்த சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபைல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கணும், கம்ப்யூட்டரில் உள்ள ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் டிஸ்கில் உள்ளதாக இருக்கட்டும், இல்லை எஸ்டி கார்டில், மெமரி கார்டில், ஃபோனில், எதில் வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஃபைல், அதாவது இந்த ஃபைல் வந்து இமேஜாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபைல் டெலீட் பண்ணிட்டோம்னா அந்த டெலீட் பண்ண ஃபைலை எப்படி ரெக்கவரி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா, ரெக்கவரி கிட், இந்த சாஃப்ட்வேர் தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அந்த பேஜ் தான் வரும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெக்கவரி டேட்டா சாஃப்ட்வேரை என்ன பண்ணுங்கன்னா, டவுன்லோட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத காட்ட போகிறேன், சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்தெந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிருக்கு, அதை எப்படி எப்படிலாம் நம்ம ரெக்கவரி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துருந்தீங்களா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கவரி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்லேருந்து டெலீட் பண்ணியிருக்கீங்களா, அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். ஃபார்மட் பண்ணிடு, ஹார்ட் டிஸ்க்கை ஃபார்மட் பண்ணிட்டீங்களா, ஃபார்மட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்மட் பண்ண டேட்டாவை உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். இது இந்த பார்ட்டிஷன் பண்ணுறப்ப ஒரு பார்ட்டிஷனே டெலீட் ஆயிடுச்சா இல்லை ஹிடன் ஆயிடுச்சா அதை எடுத்து கொடுக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டாக இருக்கலாம், யூஎஸ்பியாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், ஏதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸாக வேணாலும் இருக்கலாம், அதில் உள்ள டேட்டாவையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெக்கவரி பண்ணலாம். அப்படி ரெக்கவரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மெமரி கார்டோ இல்லை பென்ட்ரைவோ இருந்துச்சா அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களோட லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரோட என்ன பண்ணிக்கோன்னா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும், சரிங்களா? இல்லை வைரஸில் அட்டாக் ஆகி ஒரு ஃபைல் டெலீட் ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எப்படி டெலீட் ஆனாலும் இந்த ஃபைலை உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி காத்துடும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ரீசைக்கிள் பின்னை எப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக எம்டி பண்ணுறேன், சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ரெக்கவரி பண்ணி பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஃபுல்லாத்தையும் எம்டி பண்ணியாச்சு. எம்டி பண்ணதுக்கும் திருப்பி அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறேன். டெலீட் ஃபைல்ஸ் ஃப்ரம் ரெக்கவரி ஃப்ரம் ரீசைக்கிள் பின் கொடுக்குறேன். ரீசைக்கிள் பின் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆகி இதை வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸாக உங்களுக்கு சர்ச் பண்ண அடங்கும். இதோட டோட்டல் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம்னு ஒரு 4.5 நிமிஷம் இருக்குது. 4.5 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸையும் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி உங்கள்ட்ட வந்து காமிச்சிடும். அது ரெக்கவரி பண்ணுறது எப்படி காமினா கேட்டகரி வைஸாக உங்களுக்கு காமிக்கும். வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், இமேஜஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிடும், சரிங்களா? ரீசைக்கிள் பண்ணலாம் மொத்தம் 5 ஃபைல்ஸ் இருந்துச்சு, அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்கு, அதை வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதில் ஃபைல்ஸ் டெலீட் ஆகிருக்கோ அந்த மீடியா, அந்த ஸ்டோரேஜ் மீடியாவிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் ஃபைலை ரெக்கவரி பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட எல்லா டெலீட்டட் ஃபைல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் ரெக்கவரி பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம்னா டெலீட் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணி காமிச்சிடும், சரிங்களா? இப்போ ஒரு இமேஜ் ஒன்று டெலீட் பண்ணியிருந்தேன், அந்த இமேஜையும் உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா ரெக்கவரி பண்ணி காமிச்சிருச்சு, சரிங்களா? இதே மாதிரி உங்களோட டெலீட்டட் ஃபைல்ஸையும் நீங்களும் ரெக்கவரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு போட்டுக்கோங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.